வணக்கம், வெல்கம் டு போதினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரைக்கு நான் ஒரு மூணு கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மூணு பல் பூண்டு, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுருவோம். நாலு மிளகு போட்டுக்கலாம். மிளகு பொரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டுருவோம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம், பார்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், இது இந்த மசாலாவோட வதக்கி விட்டுருங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போடும். நல்ல மசாலா எல்லா பக்கம் கோட்டாகிற மாதிரி பரப்பி விடுங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது ஒரு மூடி போட்டுக்கலாம். பாத்திரலாம் எப்படி வந்திருக்குன்னு. சரி, தண்ணி எல்லாம் எடுத்தாச்சு, சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள்.
இப்போ இந்த எண்ணெயிலே இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது வெந்துருச்சு, இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகும். அப்புறம் பார்ப்போம், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அரிசி மாவும் கடலைப்பருப்பும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா நல்லா கரகரப்பாக நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் மூணுக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெயில் வறுபடட்டும். பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் இழுத்து நல்லா எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகி நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இது இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்ல சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் ரெடி ஆயாச்சு. கட்டாயம் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம், பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க, அது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, கட்டாயம் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை அமுக்குங்க. தேங்க்யூ.